ஓகே சாரி, மறுபடியும் மறுபடியும் கனெக்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் ஒரே நிமிஷம் லைவ் இருக்கா போதா வருதா தெரியல. நான் பேசுறது கேட்குதா, யாராவது இருக்கீங்களா? ஓகே ஸோ வி ஆர் பேக். சாரி ஃபார் த ட்ரபிள் ஒன்ஸ் அகெயின். ஒரே நிமிஷம், இங்கே எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. ஹாய், நான் பேசுறது கேட்குதா? ஓகே, இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். நான் நிறைய விஷயம் பேசவும் விரும்பலை, நிறைய விஷயம் சொல்லவும் விரும்பலை. இந்த இஷ்யூவோட முக்கியமான ஆள்கிட்ட நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை பற்றி பாருங்கள், கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நவீன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என்னென்னா வந்து இந்த பாஸ்ட்டு 3 டேஸ் அண்ட் 4 டேஸ் லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து மறக்கவும் முடியாது, அது மறக்கவும் முடியாதுன்றது தாண்டி என்னென்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து தெரியாமல் வந்து பண்ணுறீங்க. அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொய்யை வந்து ஒரு 10 தடவை சொன்னால் உண்மையாக நம்பிடலாம் இல்லையா? அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது நம்ம போகிற பாதை வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், யாரும் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்ததில்லை. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒன் சைடாக ஒரு ஸ்டோரியை கேட்டுட்டு வந்து அதுக்கு வந்து நிறைய பீப்புள் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து மற்றவங்களுடைய பர்சனலில் வந்து தலையிட்டு நம்ம அதை வந்து என்னன்னு கேட்டு அதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறதும் கிடையாது, அதுக்கு வந்து நம்ம வந்து சொல்யூஷன் சொல்ல போகிறதும் கிடையாது. எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆறுதலாக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதை லீகலாகவோ இல்லை சம்திங் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம், தனியால் யாரும் நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு என்னென்னா வந்து எனக்கு என்னென்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம மீடியா சைட்லேயும் சரி, நிறைய எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா வந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச சில பேரே வந்து சில விஷயங்கள்லாம் எனக்கு எதிராக பண்ணாங்க. ஸோ அது வருத்தம் அளிக்குது. பட் எனக்கு என்னென்னா வந்து நியூஸ் சேனல்ஸும் சரி, மற்ற எந்த ஒரு சோஷியல் மீடியாஸும் சரி, என்ன உண்மை அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து செயல்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பத்திரிகை தர்மம்ன்றது எனக்கும் தெரியும், மற்றவர்கள் அவங்க படித்தவங்களுக்கும் தெரியும். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஒரே ஒரு சேனல் கிட்ட சொல்லணும், யூடியூப் சேனல் கிட்ட, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த திவ்யான்ற ஒரு பொண்ணு வந்து இந்த இஷ்யூல இருக்கான்னு தெரியாத பட்சத்துல வந்து நவீன் வந்து கிருஷ்ணாவையும் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிருஷ்ணாக்கு எல்லா விஷயமும் தெரியும், திவ்யா அப்படின்ற பொண்ணு பத்தி தெரியும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும், அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். இந்த லைஃப் நாங்க வந்திருக்கோம், இதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் அதை பத்தி நாங்க வருத்தமே படல. நாங்க ஏன் இந்த லைஃப்காக வந்திருக்கோம்னா, அவசரப்பட்டு ஒரு ஒரு ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ல பத்தி எந்த ஒரு காமெண்ட்டும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு முழுமையான உண்மை ஒரு பக்கத்து விஷயத்த வச்சு யாருமே எதுவுமே சொல்லாதீங்கன்ற ஒரு ஒரு அட்வைஸ் இல்ல, ஒரு ஒரு வேண்டுகோளுக்காக தான் நாங்க சொல்றோம். எஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சி, நிறைய பேர் வந்து மெசேஜ் அண்ட் கமெண்ட் பண்றீங்க. நிறைய பேர் வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே தீர விசாரிக்கிறதே கிடையாது என்ன நடந்திருக்குன்ட்டு. ஒரு சைடு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சதுன்னா உடனே வந்து அதை போட்டுறது. பட் ஆனால் அது அதை பற்றி கேட்கும்போது வந்து இல்லை நீங்கள் உங்கள் தரப்பு சொல்லுங்கள், நாங்கள் அதிகம் போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, அது என்னுடைய வேலை கிடையாது, பிகாஸ் அது வந்து என்னுடைய பர்சனல் என்னோடய ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் என்னுடைய பர்சனல் இஷ்யூஸ். ஸோ அதை வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அதை நான் ஃபேஸ் பண்ணிக்க போகிறேன். இதனால் வந்து யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதே ஹெல்ப் பண்ண போகிறதே கிடையாது. ஆனால் இன்ன வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கும் வந்து அந்த 10 ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா என் கூட இன்றைக்கும் வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் இன்றைக்குமே ஒரு உண்மையான கலைஞனா மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். அண்டு என்ன தெரிஞ்சவங்களுக்கு இந்த உண்மைகள் எல்லாமே தெரியும், என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. நான் யாரையும் பற்றி இங்கே குறை சொல்ல, யாரையும் தவறாகவும் சொல்லலை, யாரையும் வந்து குற்றம் சாட்டி இவங்க குற்றவாளியும் நான் இங்கே இந்த லைவ்ல வந்து யாருமே தெரிவிக்கல. அதே சமயத்தில் நான் குற்றம் மற்றவன் அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இது உண்மைகள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அண்ட் கூடிய விரைவில் வந்து இதுக்கான சொல்யூஷனும் இதுக்கான ரெமெடிஸ் அண்ட் இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அப்புறம் மற்றவர்கள் மேலே சொன்ன இந்த குற்றம் சாட்டுக்கு உண்மையான அவங்களுடைய சுயரூபமும் இல்லை அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றது கூடிய சீக்கிரம் வந்து தெரிய வரும்.
அதுதான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம், ஏன்னா பிகாஸ் நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் வருது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறக்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அண்ட் நிறைய பேருக்கு கால் ஆன்சர் பண்ண முடியல, மெசேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் லைவ் வந்து சில உண்மையான ஃபேன்ஸ், இவரோட உண்மையான ஃபேன்ஸ் வந்து ரொம்ப மன கஷ்டப்பட்டு நவீனண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவே தான் ஸ்பெஷலாக நான் இந்த லைஃப் வந்தேன், அதே சமயத்தில் இவரையும் வர வச்சேன். ஸோ டோன்ட் பி பேனிக். எஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது இருக்குது, சரி இங்கே பாருங்கள், நானும் சில ஃபோட்டோஸ்லாம் காமிப்பேன் சரிங்களா, யார் எனக்கு எதிராக வந்து இருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத கூட என்னால் கூட கொடுக்க முடியும். பட் அது என் வேலை கிடையாது, அது வந்து பார்க்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கான முயற்சிகளை வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, அது தீவிரமாக ஆராய்ஞ்சு அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் இல்லை அதுக்கான தேவைகள் என்ன நடக்க போதோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ மற்றவங்க வந்து சீப்பாக வந்து ஒரு இதுக்காக சேனல்லையோ எதுலையோ வந்துச்சுன்னா கூட அந்த அளவுக்கு அவர் கலங்கப்பட்டிருக்காருன்னு சொல்ல முடியாது. அதே ஒரு பொண்ணோட போட்டோவோ அவளோட ஆதாரமோ யூடியூப் சேனல்லையோ இல்லை நியூஸ்லையோ இல்லை பப்ளிக்லையோ வந்துச்சுனாக்கா அதோட விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் அவளோட லைஃபே கெடுத்துரும்னு சொல்லிட்டு அந்த நல்ல உள்ளத்தினால தான் இவ்வளவு நாளா நாங்க வந்து எதையுமே சப்மிட் பண்ணாம நாங்க அமைதியா எங்க வேலையை பார்த்துட்டு துஷ்டனை கண்டா தூரம் விலகி இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இடையில வந்து பிக் பாஸ்ல கூட இதை வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக நம்ம காயத்ரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி அதுதான் உண்மை. அது அது அதை ஒரு மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ரொம்ப நாளாக விலகி இருந்தோம். இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஒரு ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக நாங்கள் ஜஸ்ட் எங்களோட ஹாப்பினஸை வந்து மக்கள் கூடயும் ஷேர் பண்ணி ஒரு ஒரு மியூசிக்கலி டப் ஸ்மேஷ்லாம் பண்ணி உங்களையும் ஒரு சில பேரை சிரிக்க வச்சு ஒரு ஒரு சந்தோஷமாக தான் நாங்கள் இருந்தோம். பட் அதுவே வந்து எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்தியாக தான் நினச்சிக்கிறோமே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. எஸ் அண்ட் சரி ஓகே, காஜா தில்ஷன் அந்த இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் கிராஃபிக் அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சரி ஓகே, நானும் சில ஃபோட்டோஸ்லாம் வந்து லீகலாக வந்து இன்ஸ்பெக்டர்ஸ்கிட்டயோ இல்லை கோர்ட்கிட்டயோ ஏதோ ஒன்று சம்திங் நான் லீகலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோஸ் வந்து வரும்போது நீங்கள் வந்து அதையும் கிராஃபிக் டிசைனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. சோ உங்க கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணலாம். லைஃப்ல யாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்கிறது இல்ல. சோ லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு சில ஹார்ட் டைம்ஸ் கடந்து போயிருக்கும். ஸோ உங்கள் லைஃப்லேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை. அதே மாதிரி எங்களோட லைஃப்லேயும் ஒரு சில ஹார்ட் டைம்ஸ் போயிருக்கு. பட் அதை வந்து நாங்கள் மீடியாவில் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்பலை. ஒரு சில விஷயங்கள் நாங்கள் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. பட் இது வந்து நான் தப்பாக மீன் பண்ணல, கோச்சிக்காதீங்க எல்லாருமே. ஏன்னாக்கா அதை பேச பேச வந்து உங்களுக்கே இப்போ சொல்கிறீங்களே போர் அடிக்குதுன்ட்டு, அப்படிதான் உங்களுக்கும் அடிக்கும். இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ சரி, ஸோ இதனால் வந்து ஒருத்தங்களுடைய அந்த ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக வந்து ஒரு குடும்பத்தையோ வந்து மற்ற நண்பர்களுடைய மனசையோ புண்படுத்தி அவங்களுடைய அந்த மன உளைச்சலுக்கு வந்து ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். சி என்னதான் வந்து நம்ம பேசலாம், நீங்கள் வந்து கேட்கலாம், கேள்விகள் கேட்கலாம். இன்ன வரைக்கும் என் கூட இருக்கவங்களுக்கு அண்ட் இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு, என்னென்ன ஆதாரங்கள்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் யாருமே அதை வெளிவிட்டதே கிடையாது ஒரு நல்ல கர்டசிக்காக. மற்றவங்களை மாதிரி வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் விட்டு சீப் பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை வந்து அந்த கரெக்ட் டைமில் வேணும்னே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அது ஏன் இவ்வளோ நாள் பண்ணாமல் வந்து அந்த டைமில் அவங்க பண்ணாங்க அப்படின்றது அதுக்கான கேள்விக்கு விடை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதுதான் எல்லாரையும் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க சொல்றேன், நிறைய எல்லாருக்கிட்டயும் போய் கேளுங்க. முதல் மனைவி முதல் மனைவியும் சொல்றாங்க, முதல் மனைவி கூட கல்யாணம் நடந்த போட்டோ எங்கன்னு கேளுங்க. ஒரு மாலையம் கழுத்துமா இருக்கிற போட்டோஸ் இருக்கா, இல்ல முதல் மனைவி முதல் மனைவின்னு சொல்றீங்களே அவங்க கழுத்துல தாலி இருக்கா, அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பியில் வந்து ஒரு இடத்துல கல்யாணம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல உண்மையாலுமே கல்யாணம் நடந்திருந்தா ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட வரந்திருக்காது. ஒரு நவீனோட கல்யாணம் நடக்குதுன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட வரந்திருக்காது. இத்தனைக்கும் அந்த டைமில் வந்து அவர் கேபிஒயில் இருந்தார். அந்த ஒரு ஃபோட்டோஸ் ஆதாரமே இல்லாத ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 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 நியாயமா ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்களை பதிவு செய்யுங்க. திருவல்லிக்கேணி அரவிந்த கிருஷ்ணன் லெட் ஹிம் ஸ்பீக் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் என் தரப்பு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க, என்னுடைய அந்த ஆதங்கத்தை தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை நினைச்சு வந்து மன உளைச்சல் அடைஞ்சு அழாத நாள் கிடையாது. இதனால வந்து என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கோம், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம், எத்தனை பேர் வந்து மனசங்கடம் அடைஞ்சிருக்காங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான என்னுடைய நண்பர்கள், என் கூட இருக்கவங்க, என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய
என்னுடைய ஃபேன்ஸ், என்னோடய தம்பிங்க, அண்ணனுங்க, எத்தனை பேர் வந்து அக்கா தங்கச்சின்னு எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து உண்மையிலே வந்து திஸ் இஸ் பர்சனல். பட் இன்றைக்கி வந்து பப்ளிக் வந்ததுனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையை வந்துருச்சு. இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரையும் நான் வந்து குற்றம் சாட்டவில்லை. இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு என் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டு வந்து இது இல்லை அப்படின்றத நான் வந்து மறுப்பு தெரிவிக்கல. அது என்னன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இது வந்தது. அண்ட் வேறு என்ன, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனிவே வேறு என்ன கேட்டிருக்கீங்க, ஸோ அது வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி அண்ணா, உண்மை எனக்குமே எனக்குமே நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, எஸ் தேங்க்யூ 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 எல்லாருக்கும், தேங்க்யூ. புரியல கஜா தில்ஷன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பர்சனலாக சாட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். அதாவது ஒருத்தரை பற்றி வந்து தவறாக பேசுறதுக்கு வந்து எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக வந்து எவ்ரி திங் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஏன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியும். அவங்க கூட வந்து என்ன யார் யார் வந்து இது பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஸோ அவங்க என்னென்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். அதுக்கான லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி இனிமேல் என்ன நடக்குதுன்ட்டு வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கான நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கான காவல்துறையினருக்கு ரொம்ப நன்றி, அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. அண்ட் அந்த இடத்துக்கு வந்து எங்களை வாழ்த்தம் வந்து எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இத்தனை பேர் எங்கள் கூட இருக்காங்க அப்படின்றது இந்த சில இஷ்யூஸ்னால தான் தெரிய வந்தது. ஸோ இந்த ஹார்ட் டைம்ஸில் உண்மையாக கூட இருக்கவங்க தான் உண்மையான நண்பன் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள நான் பார்த்தேன் நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ப்ளீஸ் பி வித் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃபார் இன் ஹார்ட் டைம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தென் தேங்க்யூ அருள்முருகன், தேங்க்யூ ஸோ மச் அருள்முருகன், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தென் வித் யூ, தேங்க்யூ தினேஷ், அண்ட் தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். தேங்க்யூ ராஜன் அண்ணா, தேங்க்யூ. அண்ட் விஜயலட்சுமி தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். வேறு என்ன சொல்கிறது, அண்ட் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சட்டம் தன் கடமையை செய்யும். தேங்க்யூ. ஆ ஆமாம், நம்ம என்றைக்குமே வந்து நம்மளுடைய ஒரு ஒரு அடையாளம் ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து அவ்வளோ 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய், 5000 ரூபாய், 10000, 20000 வரைக்கும் இன்ன வரைக்கும் எத்தனையோ பேருக்கு வந்து இவ்வளோ வந்து சம்பாரித்து இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எளிமையாக வந்து வந்து இன்றைக்கி என்னுடைய வெற்றி வந்து உண்மையிலே என்னுடைய உழைப்பின் காரணமாக வந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இருந்தவங்க, என்னுடைய சப்போர்ட் மூலமாக வந்தது. சரிங்களா, அதை வந்து என்றைக்குமே வந்து அதை என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க நான் விரும்பலை. அதே மாதிரி யாருமே அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த உழைப்பையே வந்து என்னது கிடையாது மற்றவங்களும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கேன். என்னையும் வந்து நல்ல பொண்ணு விரும்பிகிட்டு இருக்காங்க, அவங்கள நான் ரொம்ப நல்லா விரும்புகிறேன். எனக்கு நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள நான் மதிக்கிறேன். எங்கள் அம்மாவை இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்கள் எல்லாருக்குமே வந்து எங்கள் அம்மா மாதிரி அவங்க வீட்டில் இன்றைக்கும் வந்து டெய்லியும் காலையில் நைட்டு நான் சாப்பிட்ருக்கேன், போவேன் வருவேன், ராஜா கண்ணுன்ட்டு அத்தனை பேரையும் நான் மதிக்கிறேன். அத்தனை அம்மாக்கள் எனக்கு இருக்காங்க, பெண்களை மதிக்கிறேன். ஆனால் நல்ல பெண்கள் இருக்காங்க, அதே சமயத்தில் பெண்கள் இருக்கவங்க தான் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது, எனிவே நான் யாரையும் சொல்லலை, குறிப்பிட்டு சொல்லலை, நான் பொதுவாக தான் சொன்னேன்றதையும் இதில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி என்றைக்குமே வந்து நல்லவங்க வாழவங்க கொஞ்சம் நேராகும் அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, வந்து நம்ம தலைவர் சொன்ன மாதிரி வந்து நல்லவங்களை ஆண்டவ சோதிப்பா, கைவிட மாட்டா, கெட்டவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பா, அதான் கைவிட்டுருவா, போடா, ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கா அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை நான் என்றைக்குமே பிலீவ் பண்ணுறேன். எனக்கு வந்து நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதுதான் இன்ன வரைக்கும் என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆனால் இது சில சமயங்கள்லாம் நடக்கும்போது கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் சில மணி நேரங்களில் இருந்தேன், ஆனால் அது ஒன்றும் கிடையாது. ஸோ என்றைக்குமே ஐ பிலீவ் இன் காட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்டேயிங் ஐம் ஸ்டேயிங் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். ஸோ யாரும் கவலைப்பட வேணாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ மகேஷ். Thank you. Still happy and still will be happy forever. Thank you so much for yes. everyone. Yes, thank you for your love. Thank you.
வெயிட், எக்ஸ்கியூஸ் மீ.